ஒன்றும் இல்லை, இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் உங்களை மாதிரி ஐஏஎம்ல போகணுன்ற ஒரு இது இருக்கும்ல, அதுனா நீ என்னை விட சீக்கிரமே வந்துடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு இருப்பீங்களா? நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த குவான்ஸ்ல இதை போடு, இங்கிலீஷ்ல இதை போடு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். அது வந்து நிறைய இருக்கு, பட் அதுக்கெல்லாம் பேஸ் பாத்தீங்கன்னா குவிட் பண்ணக்கூடாது, எப்படியாச்சும் முடிச்சாகணும். அந்த ஒரு ஃபயர் மட்டும் இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க இது உனக்கு நடக்குமாடா, இது உனக்கு இதா இருக்க மாட்டான்னு, அவங்கள மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உன்னால முடியும்டா, உனக்கு என்ன யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ நல்ல மக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா வந்துடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் ப்ளாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட் அண்ட் ஐஏஎம் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது வந்து என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, நம்ம பிரதர்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சிவா ப்ரோ இருக்கார் ஃப்ரம் ஐஏஎம் போத் கயா. ஸோ அவர் எப்படி வந்து ஐஏஎம் கிராக் பண்ணார், எப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்ற அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அவர் ஷேர் பண்ண போகிறோம், அதை நம்ம கேட்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் எங்க இருக்கீங்க இப்போ? இப்போ நான் காலேஜ்ல ஹாஸ்டல்ல ஜாலியா இருக்கேன். ஐஏஎம் போத் கயா தானே? ஆமா ஆமா, ஐஏஎம் போத் கயா. எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி ஒரு வழியா ஐஏஎம் போயிட்டீங்கல்ல? ஆமா கண்டிப்பா, 2 வருஷம் ட்ரை பண்ணி அப்புறம் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் கொரோனால ஆன்லைன் MBA அந்த மாதிரி போயிடுச்சு. ஃபைனலி வந்திருக்கேன், நல்ல நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பர். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து எந்த ஸ்கூல் படிச்சீங்க, 10th எவ்வளவு, 12th எவ்வளவு, அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து 50% தான் மார்க் இருக்கு, நான் எப்படி போறது 10th, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் ஒரு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் டவுட் கிளியர் பண்ணி விடுங்க. இல்ல, இது உண்மையிலேயே ஒரு கரெக்டான கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் ஏதாச்சும் ஒன்னு சாதிக்கணும்னு நினைப்போம், பட் அந்த செல்ஃப் டவுட்ன்றது நமக்கு பயங்கரமா இது பண்ணும். சோ என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் 10th, நான் என்னோட ஸ்கூலிங் வந்துட்டு அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அங்கதான் நான் படித்தேன், மதுரை தான். அண்ட் என்னோட 10th மார்க்கு வந்துட்டு 89.9%, அண்ட் 12th மார்க் வந்துட்டு 70%, அண்ட் காலேஜ் வந்துட்டு கேலன்ல படிச்சேன், கேலன் சிஐடியில படிச்சேன், அது என்னோட மார்க் வந்து 65.1%. ஓகேங்களா? கேட் ஸ்கோர் வந்துட்டு நான் 2 வருஷம் ஆக்சுவலி பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப ரொம்ப கம்மி, 50% என்னமோ தான். ஆனா நான் பிம்னு ஒரு காலேஜ் வந்து கிளியர் பண்ணேன். அண்ட் எனக்கு அடுத்து எனக்கு பிஏஎம் நல்ல காலேஜ், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான காலேஜ் போகணும், முக்கியமா ஐஏஎம் பிராண்டுக்குள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. ஸோ அதனால அடுத்து ட்ரை பண்ணேன், 72.4% எடுத்தேன். ஸோ அங்க இருந்து ஐஏஎம் போயாச்சு. நான் ஏன் வந்துட்டு இந்த மார்க் எல்லாம், நீங்க மார்க் பாத்தீங்கனாலே ஒரு டிக்ளைன் இருக்கும், 8.9 7.6 அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அது நம்மள ஸ்டாப் பண்ணா அது அப்படின்றது தான் நான் பாக்குறேன். என்னோட லைஃப்ல நான் கனெக்ட் தி டாட்ஸ் பண்ணி பின்னாடி பார்க்கும்போது அதுதான் நான் பார்த்தது. இந்த மாதிரி மார்க் எடுத்த நிறைய பேர், ஏன்னா என்னோட வந்துட்டு நிறைய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதனாலதான் நான் தைரியமா சொன்னேன் இந்த மார்க். அதை சொல்றதுக்கு ஒன்னும் பயப்படணும் இல்ல அசிங்கப்படணும், நம்மள ஏதாவது தப்பா இருந்தாலும் நினைக்க தேவையில்லை
ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் 4 இயர்ஸுமே வந்துட்டு பார்ட் டைமா டிசைனரா இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனரா இருந்தேன், அப்புறம் யூஏஎக்ஸ் டிசைனரா இருந்தேன், தென் வந்துட்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் காலேஜ் வந்து பார்த்தோம்னா அங்கேயே மறுபடியும் ஜாயின் பண்ணி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8 to 10 பீப்புள மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே தான் பேரலா கேட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு நான் ஒரு அகாடமில படிச்சேன். அந்த அகாடமி பேரு பால்சூ சக்சஸ் அகாடமி. அங்க வந்து படிச்சுட்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் இயர்ல என்னால சரியா பண்ண முடியல, அண்ட் செகண்ட் இயர்ல மறுபடியும் அங்கதான் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி அங்கேயே வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். அங்க வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் எக்ஸ் இருக்கு, 21 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் காலேஜ் முடிச்சது வந்து. அண்ட்
அங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கும் போது நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு ஒர்க் பண்ணிட்டே படிக்க முடியல, ப்ரெஷரா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் அங்கே என்வரான்மெண்ட்ல இருந்ததுனால, அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே படிச்சதுனால எனக்கு பெருசா அந்த ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டாங்க, ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. நல்லா போச்சு, நான் கேட்டை கத்துக்கிட்டேன், கேட் முடிச்சிட்டேன், ஐஏஎம் போயிட்டேன்றதை தாண்டி லைஃப்னா என்ன அப்படின்றத நான் அங்கே கத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நீங்க எப்படி காலேஜ் படிக்கும் போதே தெரிய வந்துச்சா, இல்ல எப்போ கேட்னு ஒரு விஷயம் ஐஏஎம் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு முத? இல்ல, எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு, அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் எனக்கு அதை பத்தின அவேர்னஸ் எல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் ஃபோர்த் இயர் கிட்டக்க வரும்போது அதை எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்க என்ன பண்ண போற அடுத்து அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போதே வேலை பார்த்துட்டு இருந்தேன், அடுத்து நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. எனக்கு எங்கள் அண்ணா பெரிய இன்ஸ்பிரேஷன், மதன் அண்ணான்னு சொல்லிட்டு என்னோட அண்ணா, அவங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ, ஸோ அவங்க வந்துட்டு பயங்கரமா மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்றது, அந்த பிளேசர் போடுறது அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஸோ அதான் அவங்க என்ன படிச்சாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க எம்பிஏ தான் படிச்சாங்க, அவங்க மதுரையில் எம்பிஏ படிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அப்போ நம்மளும் எம்பிஏ படிக்கணும், ஒரு ஆண்டர்பிரினர் அந்த அந்த ஒரு ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட போய் கேட்டேன். ஸோ அப்புறமா அந்த எம்பிஏ படிக்கணும், அவங்க அண்ணா மாதிரி ஆகணும், அதுதான் என்னோட மெயின் கோலாக இருந்துச்சு. எம்பிஏனா வெறுமனா ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு பேர் எம்பிஏ கிடையாது. ஸோ எம்பிஏன்றது வாழ்ந்து பார்க்கறது தான் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு மைண்ட் செட், எம்பிஏன்றது டிகிரி கிடையாது, அது ஒரு மைண்ட் செட்டுன்றதை நான் அங்கே கற்றுக்கிட்டேன் கேட்டை தாண்டி. ஸோ அதுக்கப்புறம் கேட்டு அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, என்னென்ன ஐஏஎம்ஸ் இருக்கு, நான் ஐஏஎம்ஸ் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஐஏஎம்ன்ற அந்த பிராண்ட் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பிராண்டெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு, நான் அப்படி பார்க்கல. நான் வந்து எனக்கு பிராண்ட் மேலே ஒரு ஒரு லாயல், எனி திங் நீங்கள் நான் பிராண்டுன்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாப்புலரான பிராண்ட் இல்லாததை நான் போட்டுக்குவேன் எனக்கு பிரச்சனை, பட் அதுவும் ஒரு பிராண்டு தான். அந்த பிராண்டிங்ன்றதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. நானும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாம் இருந்திருக்கேன் இல்லையா, அங்க நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி உருவாக்குது அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பிராண்டிங் மேல எனக்கு ஒரு கண்ணு. ஸோ அதனால நான் ஐஏஎம் நான் ஐஏஎம்ஸ் எல்லாம் நான் எதுவும் பாக்கல, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. ஐஏஎம் அவ்வளவுதான். அது இன்னும் என்ன என்ன பண்ணிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணிடுச்சு. இந்த பாத்துலதான் நம்ம போறோம், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாதுன்னு நேரோ டவுன் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி வந்ததுதான் அது, எம்பிஏ பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஐஏஎம்ன்றது அப்படி வந்ததுதான். அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ஐஏஎம் கால்ஸ் வந்துச்சு, லைக் ஒன்ஸ் நீங்க உங்க மார்க்குக்கு வந்து எவ்வளவு ஐஏஎம் கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சு, எப்படி அந்த ஸ்டார்ட் ஆன process எல்லாம் எப்படி ஆச்சு? இல்ல நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த ஐஏஎம் தான் போகணும் அப்படி எல்லாம் இல்ல, ஐஏஎம் குள்ள போகணும் அவ்வளவுதான் இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான், நம்ம ஆழமா என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும், எனக்கு அதுதான் நடந்துச்சு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானோ அதுதான் நான் பண்ணிட்டு உள்ள வந்தேன். நான் பெருசா கஷ்டப்பட்டு படிச்சு சாதிச்சு வந்தேன் அதெல்லாம் இல்ல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்ணுவோம்னா அதுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துட்டு, ஏன்னா அதான் சொன்னேன், 72.4% இருந்துச்சு. எனக்கும் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு, கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஒரு சில டைம்லாம் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தோணும், ஐயோ கிடைக்காம போயிருச்சுன்னா அப்படிலாம் தோணும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு என்னோட மென்டர் மிஸ்டர் பாலசுந்தர். நான் அவர் மென்ஷன்லாம் ஏன் அவர் பேர்லாம் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அது பண்ணணும் இல்லையா, அவர்னால நான் இங்க இருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி அவர்கிட்ட போகும்போது நமக்கு மைண்டே கிளியர் பண்ணி விட்டுருவாரு. அதெல்லாம் வரட்டும் தம்பி, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், வரலன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். அதான் சொல்றேன், நான் அந்த லைஃப் தான் கத்துக்கிட்டேன் அங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் நமக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். ஏன்னா கடைசி வரைக்குமே எனக்கு கிடைக்கல, வெயிட் லிஸ்ட்லயே இருந்துச்சு. எனக்கு ரெண்டு கால் வந்துச்சு ஆக்சுவலி, ஐஏஎம் போத் கயா, ஐஏஎம் ஜம்மு. இது வந்து எந்த அடிப்படையில வரும்னா, சாப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஓகேங்களா, கேப் கால்ஸ் வரும், அதாவது டாப் பிளாக்கிங் சொல்லுவோம், பெங்களூர் அகமதாபாத் அந்த அந்த காலேஜஸ் வரும், அதுக்கப்புறம் கேப் கால்ஸ் வரும், அதுக்கடுத்து உள்ள செட்டு. இது வந்து சாப்னு சொல்லிட்டு ஐஏஎம் போத்கயாக்கும் ஜம்முக்கும் மட்டுமே ஆன ஒரு டிவிஷன். சரி சரி, அதுல இருந்து எனக்கு கால் வந்துச்சு.
ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. நான் ஆனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா நமக்கு வரும், ஒரு கால் கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைச்சு எனக்கு கடவுள் ரெண்டு காலா கொடுத்துட்டாப்ல. ஸோ ரெண்டு காலுமே வெயிட் லிஸ்ட் எல்லாம் போய் கடைசி ஸ்டேஜ்ல அதுக்கு முன்னாடி அப்படிதான் செலக்ட் ஆனேன். ரெண்டுமே கிடைச்சிருச்சு, ஆக்சுவலி ரெண்டுமே கிடைச்சிச்சு. நான் IIM Bodh, ஆமா IIM Bodh Gaya சூஸ் பண்ணி வந்துட்டேன். சொல்றீங்களா அந்த இன்டர்வியூ எப்படி, இன்டர்வியூல என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க? ரொம்ப வந்து எப்படி வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அத பத்தி கேக்குறாங்களா, இல்ல எப்படி இப்போ ஃப்ரெஷரா போனா என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க? சோ அத பத்தி ஆக்சுவலி இன்டர்வியூல வந்துட்டு அவங்க வந்து என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, செலக்ஷன் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூ ஏதாச்சும் போறோம்னா செலக்ஷன் ரிஜெக்ஷன் ரெண்டு இருக்கும். அதுல வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது செலக்ஷன் ப்ராசஸ், நீங்க குரூப் டிஸ்கஷன் ஒண்ணு வைப்பாங்க முன்னாடிலாம், அது வந்து ரிஜெக்ஷன் ப்ராசஸ். அவ்வளவு பேர் இருக்கும் போது யாரெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்றத பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் இன்டர்வியூ ப்ராசஸ். இன்டர்வியூல வந்துட்டு செலக்ஷன் தான் பண்றதுக்கு தான் உங்களை பாக்குறது, நீங்க யாரு என்னன்னு கேட்கறது. அதனால இன்டர்வியூ நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இருக்கிறதுலயே பேசிக் இன்டர்வியூன்றது தான் அங்க கேட்ல வந்துட்டு வைக்கிறாங்க. அந்த கேட் முடிச்சுட்டு வைக்கிறது தான் இருக்கலே பேசிக். நீங்க காலேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எது எடுத்தாலுமே இன்டர்வியூ இருக்கும். ஒரு கிளப்புக்கு போறீங்க, கமிட்டிக்கு போறீங்க, இல்ல ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் இருக்கு, பிளேஸ்மெண்ட், எது எடுத்தாலும் இன்டர்வியூ ஸ்பெசிபிக்கா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது அதுக்கெல்லாம் பேசிக் இன்டர்வியூ தான். நீங்க அதை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல ரொம்ப. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப பேனிக் ஆனேன். அப்போ எனக்கு வந்து நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணா, நம்மளை பத்தி நம்ம எழுதணும். ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்னாலுமே நமக்கே நம்மளை பத்தி நிறைய தெரியாது. தெரிஞ்சாலும் ஏன் நமக்கு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு ஆப்பிள் ஃப்ரூட் பிடிக்குதுன்னா அந்த ஆப்பிள் ஃப்ரூட் ஏன் பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அவேர்னஸ் நிறைய, இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும். நான் செஸ் விளையாடுறேன் அப்படின்னா எனக்கு செஸ் ஏன் பிடிக்கும், ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்தே விளையாண்டுருக்கேன் ரைட்டா. சில விஷயங்கள் அம்மா அப்பா போஸ்ட் பண்ணி சேர்த்து விட்டதுனால நமக்கு நிறைய பலன் நடந்திருக்கும் ரைட்டா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்த் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்ம வீக்னஸ் என்னன்னு தெரிய வரும், நம்ம அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணிருக்கோன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேனேஜருக்கும் தேவை. ஏன் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா, இதில் எப்படி நீங்க ஒரு விஷயத்த அணுகுறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, மார்க் எல்லாம் இருந்தாலும் கூட அது யார் வேணா மனப்பாடம் பண்ணி இல்லைன்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சு எழுதிடலாம். பட் அதை தாண்டி உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு. நான் தான் சொல்றேன், நம்ம மார்க் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பாஸ்ட் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கிட்டே வந்தோம், அது ஒண்ணுதான் நம்மளால மாத்த முடியும். இந்த பிரசன்ட்டை தான் நம்ம மாத்த முடியும், அதை மாத்திட்டே வந்தாலே நம்ம நினைச்சு கோலுக்கு போயிடலாம். ஸோ அதை தான் அங்க செக் பண்றாங்க. இன்டர்வியூல என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான், எனக்கு ஒர்க் எக்ஸ் இருந்ததுனால எனக்கு காலேஜ்ல பெருசா நான் வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் பண்ணல. நம்ம ஜாலியா தான் இருந்தோம். அந்த தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் ஒரு சீரியஸ்னஸே வந்துச்சு, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. இருந்தாலும் சின்ன சின்ன பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. வேற அந்த மாதிரி சும்மா ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்றது போயிருந்தா பிரைஸ் கிடைச்சிருக்கும். அதனால ஒர்க் நம்ம பண்ணதுதான் சொல்ல போறோம். அதனால பெருசா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்ல. பட் பேனிக் இருந்துச்சு, ஒரு ஆங்ஸைட்டி உள்ள இருந்துச்சு, ஒரு ஃபியர் இருந்துச்சு. அது என் பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சிச்சு. அதை பத்தி பயப்பட தேவையில்லைன்றது நான் இங்க இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கும், நீங்க அதை பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அதெல்லாம் இருந்தாலும் நீங்க வந்து உள்ள போகலாம், அவ்வளோ டஃப் கிடையாது. ப்ரொவைடட் நீங்க மைண்ட் செட் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா. அதைதான் பார்ப்பாங்க. இந்த IIM ஓட லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம IIM முடிச்ச பிறகு நம்ம லைஃப் வந்து நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கே வந்து ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சோம்னா நம்ம வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கு வந்தபடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. ஸோ அதுக்கு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பேசாம IT படிச்சு போனாலே வந்து நமக்கு இவ்வளவு சேலரி கிடைக்குது, எதுக்கு நம்ம MBA போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, 2 இயர்ஸ் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஸோ நம்ம IIM போறனாலும் நமக்கு லைஃப் எவ்வளோ சூப்பரா இருக்க போகுது அப்படின்ட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் இன்னும் IIM முடிச்சு வெளியே போய் அதோட டேஸ்ட் எல்லாம் நான் பாக்கல. ஆனா கேட் முடிச்சு IIM கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சக்சஸ்க்கான டேஸ்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு, அதுவே ஒரு பெரிய இது. நெக்ஸ்ட் என்னோட அப்பா அம்மா அவங்களோட அந்த சந்தோஷம், பையன் எப்படினாலும் வந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை,
அது அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. அந்த எங்க அப்பாவுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த டான் படத்துல வர மாதிரிதான் இருக்கும். பயங்கர கரடு முரடான ஒரு பாதை தான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும். அது நிறைய பசங்க வந்து ஃபேஸ் பண்ணுவோம், கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது ஒன்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க கொடுக்க அப்பாவுக்கு என்ன பயம் இருக்கும்னா பையன் தப்பா போயிடக்கூடாதுன்ற ஒரே பயம் தான். அது வந்து அந்த ரெண்டு வருஷம் நான் கேட் ப்ரிப்பரேஷன்ல எனக்கு அமைஞ்ச ஆளுக அப்படி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட்டா இருக்கட்டும், எனக்கு அமைஞ்ச மென்டரா இருக்கட்டும், எல்லாருமே அப்படி அமைஞ்சதுனால என் கேரக்டரும் அப்படியே படிப்படியா முன்னேறினதுனால எங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே சாதிச்சிருவான்ப்பா அப்படின்னு. அந்த சாட்டிஸ்பேக்ஷன் நம்ம கொடுத்துட்டாலே நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம காசு பணம் எதுவும் கொடுக்க முடியாது அந்த டைம்ல. ஸோ அது பெரிய பெனிஃபிட். நீங்க எதுக்கு இந்த எம்பிஏ, நீங்க உங்களை லட்சியத்தை அடையடைய என்னென்ன பெனிஃபிட்ன்றத நான் சொல்றேன். எம்பிஏ இது ஐஐஎம் குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எனக்கு நிறைய, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஓகேங்களா? ஸோ அதை வந்து உடச்சிடுறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மா தான் நான் ஐஐஎம் பாக்குறேன். நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களை ஒதுங்கி போக விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், கூட்டத்தோட தான் இருந்தாகணும், டீம் ஒர்க் தான் பண்ணி ஆகணும், உங்களால வெளியே போக முடியாது. அப்போ டீம் ஒர்க்கா பழக 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 ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல போனாலும் சரி, இப்ப ஐஐஎம் வந்து திருச்சியிலயும் இருக்கு, நீங்க திருச்சியிலே தமிழ்நாட்டிலே இருந்தாலுமே வெளி மாநிலத்துல இருந்து வருவாங்க, ரைட்டுங்களா? அப்ப அவங்களோட நீங்க பழகும் போது அவங்க கல்ச்சரை நம்ம கத்துக்கலாம். அப்ப அவங்க கல்ச்சரை கத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம், நம்ம ஹோல் இந்தியாலயுமே போய் ஒர்க் பண்ணலாம்னு அர்த்தம். கேரளால இருந்து வருவாங்க, கர்நாடகால இருந்து வருவாங்க, ஆந்திரால இருந்து வருவாங்க, ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல இருந்து வருவாங்க. அப்ப எல்லாரோடையும் பழக பழக அவங்க யாரு, அவங்க கல்ச்சர், அவங்க எப்படி பழகுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஊருக்கு போனோம்னா, இப்ப எங்க இதுல 212 பேர் நாங்க பேட்ச், இந்தியா முழுக்க இருக்கும், இந்தியா முழுக்க பரவி இருக்கும். அப்ப எங்க போனாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானா, எங்க போனாலும் ஒரு நெட், அந்த நெட்ஒர்க் சொல்றோம் இல்லையா, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த நெட்ஒர்க்கிங்றது பயங்கரமா டெவலப் ஆகும் ஐஎம்குள்ள வந்துட்டோம்னா. வாஸ்ட் ரேஞ்ச்ல இன்னும் சொல்ல போனா வேர்ல்ட் லெவல்ல கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்டுங்களா? இது ஒரு பெனிஃபிட். இதெல்லாம் வந்துட்டு இதுதான் பெனிஃபிட். மணின்றது பை ப்ராடக்ட், குரோத் வந்து நீங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து கடைசி, அது வந்து இருக்கு. அந்த 20,000-30,000 தாண்டி நல்லாவே இருக்கு, 2 லட்சம் 1 லட்சம் இருக்கு, அதை விட்டுறலாம். அதை தாண்டின பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்றேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பேசிதான் ஆகணும், அமைதியா இருந்த வேலைக்கே ஆகாது. நீங்க வேற வழியே இல்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க, எவ்வளவு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் தெளிவா பேசுவீங்க, சிந்தனைகள் மாறும், பார்வை பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஒரு விஷயம், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி பார்க்கணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே நமக்கு அங்க கத்துக்கலாம். ஸோ அதுதான் பெனிஃபிட். மணி வந்து பை ப்ராடக்ட், அது கண்டிப்பா இருக்கு, அது உறுதி. இல்லைன்னா எல்லாரும் போய் அதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, இதுல பேஷனா இருக்கிறவங்க வந்துட்டு ஈஸியா முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு இப்போ இந்தியால இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு இது ஐஐஎம்ல பாத்தீங்கன்னா 3 ஐஐஎம் இருக்கு, ஓல்டு ஐஐஎம், நியூ ஐஐஎம், பேபி ஐஐஎம், ஓகேங்களா? அது மாதிரி இந்த ஓல்டு ஐஐஎம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வருவாங்க, பட் கம்பேரிட்டிவா பெரிய கம்பெனிஸ் தான் வரும். இப்ப இந்த பேபி ஐஐஎம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கிற காலேஜ் வந்து பேபி ஐஎம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் நிறைய வந்து ரெக்ரூட் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ன்றப்போ இந்தியாவில உருவாகிற கம்பெனிஸ் தான் வருது. அதை டெவலப் பண்றதுக்கு நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு, ஸ்டார்ட் அப்ன்றப்போ நம்ம தான் எல்லா வேலையும் எடுத்து செய்யணும். அப்ப அந்த லேர்னிங்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கும்னு. நீங்களே ஒரு கம்பெனி வைக்கணும்னா வெறும்னா நான் வந்து சிஇஓவா இருக்கேன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இப்போ இந்தியா வந்துகிட்டு இருக்கு. இனிமே பண்ண போறோம் எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹோல்சமா ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஒரு ஐஎம் குள்ள போனாலே நமக்கு வந்து மினிமம் பேக்கேஜஸ் எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், இல்ல உங்க காலேஜ்னா பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் எவ்வளவு தர்றாங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அஸ் பர் எங்க ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 12 லேக்ஸ் தராங்க, ஓகேங்களா? மினிமம் பாத்தீங்கன்னா 10 லேக்ஸ் தராங்க, 10.5 கிட்ட தராங்க. நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நெட்லயே இருக்கும். ஆமா, ஏன்னா அதெல்லாமே நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். நான் அதான் சொல்ல வரேன், நான் என்ன சொல்றேன்னா இந்த நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மணி மேல ஒரு இது இருக்கும், ஆப்வியஸ்லி அது ரொம்ப தேவை, அது வந்து பேஸான ஒரு நீடு. அந்த பேஸ் நீடு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன், கண்டிப்பான முறையில இருக்கு. நீங்க ஒரு 7 லேக்ஸ் 8 லேக்ஸ்க்கு நீங்க போனாலும் உங்களோட குரோத் எக்ஸ்போனன்சியலா தான் இருக்கும். 2 வருஷத்துல வந்துட்டு அடுத்து நீங்க போகும்போது 30-30% மினிமம் வச்சுக்கிட்டாலுமே ஏறிடும். ஸோ கெரியருக்கான ஒரு பயம் வேண்டாம். மார்க்கெட் இப்ப பூம் ஆகுது, கோவிட் எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் இப்ப பூம் ஆகுது. கெரியருக்கான பயம், இங்க போனா நம்ம தப்பா போயிருவோமோ அப்படின்ற பயம் தேவையில்ல. உங்க உழைப்ப போட்டீங்கன்னா கண்டிப்பான குரோத் இருக்கு, அதை பத்தின இஷ்யூஸ் எதுவுமே இல்லை.
அந்த பேஸ்ன்றது எனக்கு புரியுதா? ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட்டே வந்துட்டு அதுக்கு தான் மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பான முறையில இருக்கு, அதுல பயமே இல்ல. உங்க பெர்சன்டைல் எவ்வளவு ப்ரோ வந்து? 72.4. சோ அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து மினிமம் எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணீங்க? மினிமம் வந்து எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட்? ஏன்னா அது உங்களுக்கு தெரியும்ல, மொத்தம் வந்து என்ன ஒரு இப்ப லாஸ்ட் இயர்லாம் 66 क्वेश्चंस வந்துச்சு. சோ வந்து அவங்க எவ்வளவு क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண ஐஏஎம் போலாம் இல்ல என்னால எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். சோ நீங்க வந்து எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா எழுதுனீங்க, எனக்கு வந்து ஐஏஎம் போயிருச்சு அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, எதுக்காக கேட்குறீங்கன்னு புரியுது. ஆனா இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல விரும்பலை. ஏன் சொல்றேன்னா, இது இந்த ஆன்சரை சொல்றதுனால யாருக்குமே எந்த பயனுமே கிடையாது. இது இன்னும் சொல்ல போனா, ஓகே இப்ப நான் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோமே, ஒரு செக்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், அது மட்டும் ரைட் வாங்கியிருக்கேன், அதனால நான் போயிட்டேன்னா, இது எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு இப்ப இந்த வீடியோ பாக்குற பையனுக்கு தாக்கத்தை கொடுக்குங்க? ஏ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே போதுமாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிரும். இல்ல நான் ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னா அவனுக்கு என்ன தோணும் பாருங்க? 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் வர முடியுமா, ஐயோ என்னாலலாம் முடியாதுன்னு டிமோட்டிவேட் ஆகும். அதெல்லாம் மேட்டர்ல இன்னும் சொல்ல போனா, இப்ப நீங்க சொல்றீங்களா 66 கொஸ்டின்ஸ், நான் 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது 60 கொஸ்டின் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் வேற வேற மாதிரிதான் கொஸ்டின்ஸ் பேட்டர்னே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கொஸ்டின் பேட்டர்ன், ஆமா வருஷம் வருஷம் எல்லாமே மாறுது ரைட்டுங்களா? அப்ப நான் இதை சொல்றதுனால யாருக்கும் எந்த பயனும் இல்ல, இது இன்னும் டிமோட்டிவேட் தான் பண்ணும் பசங்கள, அதனால இந்த கொஸ்டின் தவிர்த்தரலாம். சரி சரி ப்ரோ. இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? இப்ப நம்ம பிளேஸ்மெண்ட் முன்னாடியே வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் போய் அதெல்லாம் எப்படி வந்து நம்ம கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம்? சி இன்டர்ன்ஷிப் இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஐஐஎம் இல்ல எல்லா காலேஜஸ்லயுமே, நான் டாப் காலேஜஸ் சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லையே கிடையாது, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பசங்க இங்க கமிட்டி பிளேஸ்மெண்ட் கமிட்டி பண்றதை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கம்பெனி நம்ம காலேஜ் தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா, இந்த கேட்ல நீங்க பண்றீங்க இல்லையா, கொஸ்டின் செலக்ட் பண்ணி எனக்கு எந்த கொஸ்டின் வேணும், எந்த கொஸ்டின் எல்லாம் சரியா போட முடியும்னு அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணாலே போதும். நீங்க ஒரு டஃப்பான கொஸ்டின் எடுத்துட்டு இந்த உங்க நீங்க இந்த சப்ஜெக்டே படிச்சிருக்க மாட்டீங்க இல்ல, அந்த சப்ஜெக்ட் படிச்சாலே ரொம்ப டஃப்பான கொஸ்டின் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு வராத ஒரு விஷயம் இல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எடுத்து உட்காந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கத்துக்கலாம், அது வேற விஷயம், லேர்னிங் இஸ் வேற. பட் அங்க போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றப்ப நீங்க டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப உங்களை பத்தி நல்லா செல்ஃப் அவேர் பண்ணியிருந்தாதான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஏன்னா இங்க 212 பேரும் ஓடிட்டு தான் இருக்காங்க ஒரு எல்லையை நோக்கி, எல்லாருக்குமே வேற வேற எல்லாம் இருக்கும். அப்ப இவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன் அவனை பார்த்து பண்றேன்னு பண்ணோம்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதனால எதை பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லையே கிடையாது. இங்க நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு 2 மணி நேரம் மெயில் திறக்கல அப்படின்னா எனக்கு 5-6 மெயில் வந்துருக்கும், வேற வேற கம்பெனிஸ்ல இருந்து கோர்சஸ் ஆஃபர் பண்றது இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றதுன்றமே வந்துட்டு இருக்கும். அதனால அதை நினைச்சு எதுவும் பேச தேவையில்லை. சரி ப்ரோ. ஸோ ஃபைனலாக இப்போ கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே வீடியோ பண்ணிக்கலாம். அட்வைஸ்லாம் இல்லை, அதனால நான் ஒரு விஷயம் பண்ணேன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதை வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் குவிட் பண்ணல, என்னோட ப்ராசஸ்ல 2 வருஷம் ப்ராசஸ், யோசிச்சு பாருங்க, நான் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டேன் ரைட்டுங்களா, நான் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தேன், அடுத்து ஒரு 2 வருஷம் படிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து காசு சம்பாதிக்க போறேன். சரி வேலை பார்த்துட்டு இருந்தேன் பட் அந்த அளவுக்கு அதுல வருமானம் வரல. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும் மென்டலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கு எனக்கு சுத்தி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அது அமைஞ்சிச்சு அப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, மென்டர் அமைஞ்சாங்க. ஸோ அந்த சப்போர்ட் அவங்க இருந்ததுனால எனக்கு நான் குவிட் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம்னா அதை முடிக்கணும் அவ்வளவுதான், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா அது அது மட்டும்தான். ஏன்னா நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த குவான்ஸ்ல இதை போடு இங்கிலீஷ்ல இதை போடு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம், அது வந்து நிறைய இருக்கு. பட் அதுக்கெல்லாம் பேஸ் பாத்தீங்கன்னா குவிட் பண்ணக்கூடாது, எப்படியாச்சும் முடிச்சாகணும், அந்த ஒரு ஃபயர் மட்டும் இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க இது உனக்கு நடக்குமாடா இது உனக்கு இதா இருக்க மாட்டான்னு, அவங்கள மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உன்னால முடியுண்டா, உனக்கு என்ன யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ நல்ல மக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா வந்துடலாம். இப்ப நான் இருக்கேன் உங்களுக்கு எனக்கு தெரியுது,
உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்கன்னா அவங்க அவங்க யாருக்கும் வேணும்னா நீங்க கனெக்ட் பண்ணி விடுவீங்க, அப்ப நான் அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன். அதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் இருக்கலாம், சரியா அவங்களுக்கு இந்த பாத்த பத்தியே தெரிஞ்சிருக்காது, அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது இதெல்லாம் நம்ம கிடைக்காதுரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது கிடைக்கணும்டா, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு வந்தாங்கன்னா நம்மளால சொல்ல முடியும். அந்த மைண்ட் செட்ல உள்ள ஆளு கூட சேர்ந்துக்கோங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மைண்ட் செட் அவ்வளவுதான். இது ரெண்டும் தான் நான் பண்ணி வந்தேன், இதுதான் அட்வைஸ் இல்ல, இதை ஃபாலோ பண்ணி நான் வந்ததுனால என்னால முடிஞ்சு, இதை நீங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா, தேங்க்ஸ் ப்ரோ, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் எங்களுக்கு இவ்வளவு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு நன்றியா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் பண்ணுவோம் இன்னும் யூடியூப் சேனல்ல நிறைய பேருக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் ஐஏஎம்னா இப்படி ஸோ எக்ஸாம் பண்றனாலே அவங்க லைஃப் எவ்வளவு சூப்பரா மாற போகுதுன்ட்டு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் என் சைட்ல இருந்து நான் எடுக்கணும்னு நினைச்சேன். அதான் இப்ப எடுத்து பண்ணிருக்கேன், ரொம்ப பெரிய ஒரு முயற்சி. ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்கு, நம்ம நீ ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான் அந்த செல்ஃப் டவுட், அதை வந்துட்டு முடிச்சு போனவங்க அதுவும் நம்ம பசங்க பேசும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இவங்களாலையும் முடியுது நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் எனக்கு அந்த நம்பிக்கை தான், எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், அத்தனை பேர் அவங்க போனதுனாலதான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு நம்மளாலையும் பண்ண முடியும்னு. ஏன்னா நான் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்சிட்டில நான் உருண்டுகிட்டு இருந்த ஆள் தான். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பண்ணலாம், நானும் உனைய மாதிரிதான் அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் சொல்லிதான் நான் அதை ஃபாலோ பண்ணி வந்தேன். சோ அதனால இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும்னு நம்புறேன். அவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ எடுங்க, ஏன்னா அது மூலியமா உங்களோட சர்க்கிள்க்குன்னு இல்ல, இது இன்டர்நெட்ன்றதுனால யாருக்கு வேணா அதை ஹெல்ப் பண்ணலாம். சோ நல்லா பண்ணுங்க. நானும் வந்து உங்க இன்ஸ்டா ஐடி அப்புறம் லிங்க்டின் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். சோ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து முகம் தெரியாத ஆட்கள் பேசுறாங்க, வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தா பேசுறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பண்ணலாம். சோ நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன், நான் உங்களுக்கு பர்சனலா நிறைய பேசுவேன். சோ நீங்க வரணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை, என்னை விட பெரிய ஐஎம்ல பெரிய லெவல்ல பண்ணிடலாம். All the best, நல்லா சக்சஸ்ஃபுல்லா வாங்க. ஓகே, பை பை.